அனைவருக்கும் வணக்கம். நம்ம பார்க்குறது வந்து ரோட்டோரங்களில் நாடோடி மக்கள் வந்து இரும்பில் அவங்களால முடிஞ்ச விவசாய கருவிகளை வந்து செஞ்சு அவங்க விற்பனை பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கள்ட்ட தான் இந்த வீடியோ எடுத்தோம். இந்த வீடியோவில் பாருங்கள், அழகாக வெட்டருவா, நான் கையை வச்சு காமிக்கிறேன் பாருங்கள், வெட்டருவாலேருந்து கோடாலிலேருந்து கத்தியிலேருந்து நம்ம எந்தெந்த அளவில் வந்து டிசைனில் வந்து நம்ம இரும்பில் வந்து பொருள் கேட்குறோமோ, அருவாலாம் எப்படி அளக்கலை கட்டி தலை வெட்டணுமோ, அது மாதிரி அந்த அளவுக்கு வந்து அவங்க கையாலே அழகாக அடித்து நம்மளுக்கு தராங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு அங்கே வந்து கறிக்கொட்டையில் வந்து குளித்தி அதுக்கு வந்து கையாலே சுற்றி அந்த காற்று மூலியமாக அந்த நெருப்பை வந்து நூறாமல் தகதகன்னு எரிய விட்டு அதில் இரும்பை நல்லா உருக்கி அதுக்கப்புறம் தட்டி ஒரு வடிவத்துக்கு கொண்டுட்டு வராங்க. அந்த வீடியோ தான் நாங்கள் எடுத்துகிட்ருக்கோம். இப்போ பாருங்கள், ஒரு இது காமணி அடிக்கிறாங்க. அந்த காமணி வந்து அளக்கில் கட்டி உயரமான அளக்கில் வந்து அருவாவை வந்து மின்னறி கட்டி இந்த காவானி மூலயமா ஆட்டுக்கு தலை கொடி அறுக்கிறதுக்காக வந்து அருவா அடிச்சு கொடுக்குறாங்க. இது ரொம்ப சிரமமான செயலாம் அவங்க சொன்னாங்க. அவங்க இந்த சம்புட்டியில் அடிக்கிறதே ரொம்ப ஆபத்தாக இருக்கும், அளவு வேகமாக அடிச்சுட்டு இருப்பாங்க. இந்த நல்லா அந்த நெருப்பில் வந்து எரி நெருப்பில் அந்த இரும்பு நல்லா போட்டு நல்லா தக தகன்னு வந்து தான் அடிக்கிறாங்க. இது எல்லா இரும்புலையுமே செஞ்சிட முடியாது தான். அவங்க ரெண்டு பட்டை கிடக்கு பாருங்கள். இந்த பட்டை வந்து எதுக்கு உள்ளதுன்னா, ராலி பெரிய கனரக வாகனத்தில் வந்து ராலிக்கு உள்ளது, அப்புறமேட்டுக்கு ஆட்டோவுக்கு உள்ளது, லோடு ஆட்டோவுக்கு உள்ளதெல்லாம் அந்த பிரேக் பிடிக்கிற பட்டையில் தான் செய்வாங்களாம். மற்ற இரும்பு எந்த இரும்பையும் நம்ம உருக்கணும்னா அது சரியாக வராதான். சில இரும்பு வந்து போல்மையாக வந்து இரும்பும் கலந்துருக்குமா, அந்த இரும்பெல்லாம் வந்து பாருங்கள் அடித்தோம்னா உடஞ்சி போயிடுவோமா, புறபுறன்னு போயிடுமா, நெருப்பில் போட்டு கொளுத்தணுன்னே. இந்த ராலி பட்டை வந்து சுத்தமான இரும்பில் இருக்குமா, அந்த இரும்பு வந்து நம்ம ராலி வேகமாக போயிட்டு பிரேக் அடித்தா உடனே நிற்கும்ல, அதுக்காக அந்த சுத்தமான இரும்பு தான் கொடுத்துருப்பாங்களா. அந்த இரும்பு பட்டையில் தான் செஞ்சதான் இங்கே இருக்கிற உலோகம் எல்லாமே. அந்த இரும்பை வந்து அவங்க ரொம்ப காசு கொடுத்து வாங்கி அதை சின்ன சின்னதாக வெட்டி செய்கிறாங்க. இப்போ ஒரு அருவா அடிக்கணும்னா அதுக்கு ரொம்பலாம் வந்து இரும்பு செய்ய வெட்டமுடிக்கிறாங்க, கொஞ்சம் இரும்பு வச்சு தான் செய்கிறாங்க. அவங்க இந்த குலதெய்வ தொழிலாகவே வச்சுருக்காங்களா அவங்க, நான் அவங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து கோடாரி எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள். கோடாரிலே மூணு விதமான கோடாரி வச்சுருக்காங்க. மரம் வெட்டுறது, அப்புறம் கையில் பிடிச்சிட்டு வெட்டுறது, எல்லாமே வச்சுருக்காங்க. இப்போ செரா உடைக்கிற மாதிரிலாம் வச்சுருக்காங்க. அருவாலே நாலஞ்சு டிசைன் வச்சுருக்காங்க. கற்கரை வச்சுருக்காங்க, எல்லாமே வச்சுருக்காங்க. அருவாமலை வச்சுருக்காங்க, களைகட்டு மம்புட்டிலேருந்து எல்லாமே வச்சுருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்டு அவங்க தான் சொன்னாங்க, ஒவ்வொரு விவசாய பகுதியிலையும் நாங்கள் வந்து இது மாதிரி கடைகளை போட்டு நாங்கள் வந்து செஞ்சு கொடுப்போம்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நான் கிட்டக்க இருந்துருந்தேன். அப்புறமேட்டுக்கு ஒரு இரும்பை நல்லா காய வச்சு சம்புட்டியால் அடிச்சுட்டு இருந்தாங்க. நீங்களே பாருங்கள் சம்புட்டியால் எப்படி அடிச்சிட்ருக்காங்க பாருங்கள். இப்போ செய்கிறது வந்து கற்கருவா. இன்னொன்று நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கப்போ ஒருத்தர் வந்து கற்கருவாங்க வந்தார், ஒரு விவசாயி. அவர் வந்து இந்த மாடலில் எனக்கு செஞ்சு விடுங்க, மின்னடி மூக்கு வந்து நீளமாக வந்து இருந்தால் தான் கிளையில் போட்டு அறுத்து எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவர் சொன்ன விதமாக வந்து மூக்கு வந்து நீளமாக வந்து வளைச்சி தரேன்னு சொல்லிவிட்டு அவர் செஞ்சிட்ருக்காரு பாருங்கள். நல்லா இப்போ காய வச்சுட்டாரா, நல்லா காய வச்சுட்டு மறுபடியும் எடுத்து நசிவார், அதை அப்படியே தட்டுவார், தட்டி அப்படியே வளர்ப்பார். அந்த மூக்கு பிஞ்சடி கயிறு கட்டுறதுக்கு அந்த மூக்குக்கும் அப்படியே வளைச்சி அவங்க அடிக்க அடிக்க இது பண்ணுறாங்க. அப்புறமேட்டு கட்டுற மூலையேருந்து எல்லாமே வச்சுருக்காங்க. நான் கூட இல்லை பெரிய பட்டையாக இருக்கேன், அதை எப்படி வெட்டி தின்னு பீஸாக ஆக்குவாங்க இரும்பு நினச்சேன். அவங்க சம்புட்டியில் அடிக்கிறாங்களா, அந்த அண்ணன் சம்புட்டில் அடிக்க கீழே அந்த குடை வச்சு பிடிச்சிருக்காங்களா, அவங்க கீழே வந்து ரெண்டு இது வச்சுருக்காங்க, அந்த இரும்பு வெட்டுறம் வச்சுருக்காங்க. அந்த வெட்டுறமில் ஓங்கி அடித்தோன்னே இளபரி இரும்பாக இருந்தாலும் கரெக்டாக வந்து அதை வெட்டிடுது. அந்த இரும்பு அவங்கவுங்க சின்ன சின்ன இரும்பாக வந்து செஞ்சு வச்சுக்கிட்டு அதை வந்து எல்லாமே உலோகங்கள் செஞ்சு விற்கிறாங்க. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே இங்கே விற்கிறாங்க பாருங்கள். அவங்க செயல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.